அன்பு நேயர்களே வணக்கம். நலந்தான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, இந்த கொரோனா காலகட்டத்துல முதியவர்கள் அவங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணும், புற்றுநோயில இருந்து அவங்கள தற்காத்துக்க முடியுமா, ஆரம்ப காலகட்டத்திலேயே முதியவர்கள் புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியுமா, புற்றுநோய்க்கு என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு, அது மட்டும் இல்லாம ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு குறித்து நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் அதாவது கதிர்வீச்சு புற்றுநோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காரு. டாக்டர் சுரேஷ்குமாரை பத்தி சொல்லணும்னா, எம்டி ரேடியேஷன் ஆன்காலஜி அப்படின்ற மேற்படிப்பை படிச்சிருக்காரு. அரசு துறையில பணிபுரிஞ்சுட்டு வரார். அது மட்டும் இல்லைங்க, சேவை மனப்பான்மை இவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நகரங்களில் மட்டும் இல்லாமல் கிராமப்புறங்களுக்கும் சென்று மக்களுக்கு புற்றுநோய் குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கார். தொடர்ந்து அவரை பற்றியே பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வயதானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறைய உபாதைகள் இருக்கும், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இருந்தாலும் குறிப்பாக புற்றுநோய் அப்படின்ற நோய்க்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? வயசானவங்களுக்கு நம்ம எப்போவுமே வந்து எல்லா ஒரு உடல் உபாதைகளுக்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ சுகர் எடுத்துக்கிட்டோம்னாலோ இல்லை ப்ரெஷர் எடுத்துக்கிட்டோம்னாலோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, நிறைய பேத்துக்கு அதை பற்றின ஒரு விழிப்புணர்வும் இருக்குது. ஆனால் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விழிப்புணர்வும் கம்மி. இன்னொன்று, வயசானவங்க தங்களோட உபாதைகளை தன்னுடைய மகன்ட்டையோ மகள்கிட்டையோ சொல்கிறது கூட கஷ்டப்படுறாங்க. என்ன நடக்குமோ, அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குமோ, அதை பற்றின ஒரு பயம் தான் இன்னும் அதிகமாக இருக்குது நம்மளோட மக்கள் மத்தியில். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு குணமும் கொடுக்க முடியும். அதே சமயத்தில் வந்து அவங்களோட வாழ்நாட்கள் இன்னமும் நம்மளால் நல்லா தள்ளி போடவும் முடியும். அதற்கான ஒரு வாய்ப்புகளும் வந்து இப்போ நவீன மருத்துவத்தில் நிறையவே இருக்குது. ஸோ இதை வந்து மக்களுக்கு சென்றடையணுங்கிறது தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. டாக்டர், நீங்கள் வந்து ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் அதாவது கதிர்வீச்சு புற்றுநோய் மருத்துவ நிபுணர். புற்றுநோய் அப்படின்ற நோய்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடியேஷனோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, அது குறித்து ஒரு விளக்கம் சொல்லுங்கள் டாக்டர். கண்டிப்பாக இதில் வந்து ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரு கதிர்வீச்சு சிகிச்சைங்கிறது மக்கள் மத்தியில் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேத்துக்கு தெரியாது. அந்த காலத்துலேருந்தே அது வந்து ஒரு கரண்ட் ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க. ஈவன் இப்போ கூட நிறைய படித்தவங்க மத்தியிலையும் வந்து அது ஒரு கரண்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் இருக்குது. ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்துலேருந்து அந்த ஒரு வழிவகையாகவே வந்துருச்சு. ஸோ முக்கியமான வந்து ஒரு புற்றுநோய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கீமோதெரப்பி அப்படிங்கிற மருந்து சிகிச்சை, அடுத்தது சர்ஜரி அப்படிங்கிற அறுவை சிகிச்சை, மற்றும் கதிர்வீச்சு என்கிற ரேடியேஷன் சிகிச்சை. இது மூணு தான் நமக்கு முக்கியமாக இருக்குது மூணுமே. இந்த மூணில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கன் அதாவது பிரெஸ்ட்டுக்கு இல்லை கர்ப்பப்பைக்கு ஒவ்வொரு ஆர்கனுக்கும் பொறுத்து அந்த மூணுத்தோட ட்ரீட்மெண்ட்டோட பார்ட்ஸ் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அப்படின்னா நம்ம தலையில் மற்றும் கழுத்தில் வரக்கூடிய புற்றுநோய்களுக்கு அநேகமாக பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ண முடியாத நிலைமையில தான் இந்தியாவில் நிறைய பேர் வராங்க. அப்படி வரவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கதிர்வீச்சு சிகிச்சை தான் ஒரு 70-80% ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது. கூட நம்ம வந்து கீமோதெரப்பி அப்படிங்கிற மருந்து நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு 5-8% அது நமக்கு ஒரு பெனிஃபிட்டை ஆட் பண்ணி கொடுக்குது. ஆனால் இவங்களுக்கு இதுவே மார்பக புற்றுநோய்க்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து எப்போவுமே சர்ஜரி தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்டியை முடிஞ்சளவு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும். எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மருந்து சிகிச்சை தான் அடுத்தது வந்து முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மருந்து ட்ரீட்மெண்ட்டும் முடிச்சதுக்கப்புறம் தேவைப்பட்டால் தான் ரேடியேஷன் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இப்போ ரேடியேஷன் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் கெயின் பண்ணிட்டும் வருது. இப்போ வந்து முன்னாடி நாட்களில் ஒரு தலைக்கு உள்ளே இருக்கக்கூடிய கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் இருந்ததை இப்போ வந்து ரேடியேஷனில் வந்து நிறையா நாங்கள் வந்து ஹை ப்ரிசிஷன் டெக்னாலஜிஸ் மூலமாக அதாவது ரேடியேஷனை வந்து நம்ம கரெக்டான அந்த இடத்துக்கு அதிகமான ஒரு டோஸு கொடுத்து மற்ற இடத்துக்கு சுற்றி இருக்க இடத்துக்கு நம்ம காப்பாற்றுவதன் மூலமாக நம்ம அந்த ஆப்ரேஷன் இல்லாமே நம்ம அந்த கட்டியை வெளியில் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய டெக்னாலஜிஸ் வர வர நிறைய இடத்துல சர்ஜரிஸை ரேடியேஷன் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்துட்ருக்கு. ஸோ அதே மாதிரி மற்ற எந்த உறுப்புகள் எடுத்துக்கிட்டாலும் ஈவன் லங் கேன்சர் ஆகட்டும், ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் ஆகட்டும், இப்போ மேஜர் ரோல் வந்து ரேடியேஷன் இருக்குது. இது வந்து நிறைய பேத்துக்கு இன்னும் தெரிய வரலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு 100 patients கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு 60% பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக ரேடியேஷன் தேவை. எனி பார்ட் ஆஃப் டைம் ஈவன் கியூரேட்டிவ் இன்டென்ட் அப்படின்னு இல்லை, குணப்படுத்தக்கூடிய ஒரு இன்டென்ட்டாக இல்லைனா கூட அட்லீஸ்ட் நாளைக்கு இதை என்னைக்காவது பிரெயினுக்கு பரவினாலோ இல்லை முதுகெலும்புக்கு பரவினாலோ கண்டிப்பாக ரேடியேஷன் பாலியேட்டிவ் இன்டென்ட்டில் வலியை குறைக்கக்கூடிய
அந்த ஒரு இடத்துக்கும் வந்து நம்ம ரேடியேஷன் பயன்படுத்திட்டு இருக்கோம். முதியவர்களுக்கு புற்றுநோய் பெரும்பாலும் வர்றதுக்கு என்ன காரணம், அதே மாதிரி வந்து இது ஜெனட்டிக்கா பரம்பரை நோய் அந்த மாதிரி கூட சொல்ல முடியுமா? நிறைய பேத்துக்கு அந்த பயம் இருக்கு, பட் மோஸ்ட்லி ஜெனட்டிக் ஃபேக்டர் அப்படிங்கிறத விட இப்போ ஒரு அப்பா ஒரு வளர்ந்த சூழ்நிலை ஒன்று, அதே சூழ்நிலையில் தான் அவங்க பசங்களும் வராங்க மோஸ்ட் காமன் மைக்ரேட் ஆகலை அப்படின்னா. அப்படி இருக்கும்போது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து ஒரு 60% காரணமாகவே இருக்குது. ஸோ அது இல்லாமல் ஜெனட்டிக்கலாகவும் சில கேன்சர்ஸ் இருக்குது, இல்லாமலாம் இல்லை, பட் அதோட பர்சன்டேஜஸ் ரொம்ப குறைவு. ஈவன் இஃப் அட் ஆல் ஜெனட்டிக்கலாக இருந்தாலும் கூட அவங்களோட நடைமுறை வாழ்க்கை மாற்றங்களை நம்ம வந்து நிறைய கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஜீன் கூட நம்ம எக்ஸ்ப்ரெஸ் ஆகாமல், அதாவது கேன்சராக மாறாமல் நம்மளால் தடுக்க முடியும். அதனால் வந்து என்னென்னா இந்த ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா இது மாறுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும், மோர் தேன் இயர்ஸ் எடுத்துக்கும், ஒரு 20-30 வருஷம் கூட எடுத்துக்கும் அந்த ஒரு குரோமேட்டிக் அப்ரேஷனுங்கிறது அந்த ஜீன் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வயசாகிறவங்களுக்கு தான் அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 50 வயசில் அந்த மாறுதல்கள் நடந்ததுன்னா 70 வயசுக்கு மேலே தான் அது நமக்கு தெரிய வரும். அதனால தான் வந்து முதியோர்களுக்கு புற்றுநோயோட தன்மையும் வந்து அதிகமாகவும் இருக்குது. இன்னொன்று, முதியோர்களுக்கு வரும்பொழுது நிறைய பாதிப்புகளோடும் வராங்க. ஏன்னா அவங்க அதை புற்றுநோயினால் பாதிக்கப்படும் போது நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, நிறைய பேர் உடல் எடை குறைஞ்சிடுறாங்க, இன்னும் பல அவங்களோட உடம்புல நடக்கிற மாற்றத்தினால நம்மளால் வந்து ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ எஃபெக்டிவாக கொடுக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது. ஸோ அதனால் வந்து ட்ரீட்மெண்ட்டோட வேரியஸ் பார்ட்ஸை வந்து நம்ம குறைச்சிடுறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீமோதெரப்பி அந்த வயசில் கொடுக்க முடியுமா? ஏன்னா கீமோதெரப்பிங்கிறது நிறைய கிட்னியை பாதிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்குது சில கீமோதெரப்பியில். ஸோ அப்படி இருக்கும்போது கீமோதெரப்பி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இல்லாமல் போயிடும். இதே ஆப்ரேஷன் நம்ம சர்ஜரி பண்ண முடியுமா, அறுவை சிகிச்சை மூலமாக அந்த கட்டி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாலும் 70 வயசுக்கு மேலே அவங்க மயக்க மருந்து கொடுத்தா தாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிய வந்துடும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் தான் வந்து இந்த ரேடியேஷன் நம்ம கதிர்வீச்சு சிகிச்சை வந்து ஒரு மெயின் ரோல் வந்து வயசானவங்களுக்கு கண்டிப்பாக ப்ளே பண்ணுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக 30-33 நாள் நம்ம ரேடியேஷன் கொடுப்போம். ஸோ இப்போல்லாமே வந்து ஈவன் கொரோனா காலத்தில் கூட வந்து முதியோர்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து இன்னும் குறைச்சிடுறோம். ஹைப்போ ஃப்ராக்சினேஷன் நம்ம சொல்லுவோம், அதாவது கொஞ்ச நாட்கள்லேயே அந்த என்ன தேவையான டோஸோ அதை நம்ம வந்து கொடுத்து ஒரு நல்ல ஒரு குணமும் நம்மளால் வந்து கொடுக்க முடியுது முதியோர்களுக்கு. ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் அதாவது கதிர்வீச்சு புற்றுநோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள், முதியவர்களுக்கு புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு தெளிவான விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட் அதாவது கதிர்வீச்சு புற்றுநோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் கிட்ட தான் நம்ம கிட்ட இருக்க பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நோயோட தாக்கம் ரொம்ப ஒரு 2 பாயிண்ட்டுக்கு வந்த பிறகுதான் வந்து முதியவர்கள் மருத்துவமனைக்கே வராங்க. ஆனால் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்ப கட்டத்திலேயே அது கண்டுபிடிச்சிட்டா வந்து அதுக்கான சிகிச்சை முறைகள் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த வகையில் ஆரம்ப கட்டத்திலேயே வந்து புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது? இதில் வந்து ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம் ஜென்ரலாக. இதில் வந்து ஆண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படிங்கிறது தான் வந்து மோஸ்ட் காமன் அபவ் 60 இயர்ஸ். 60 வயசுக்கு மேலே சான்சஸ் ஆர் எப்படி எவ்வளோ தூரம் சொல்கிறாங்கன்னா நம்ம சுற்றி இருக்கவங்களில் 8 பேத்துக்கு ஒருத்தருக்கு கண்டிப்பாக ப்ராஸ்டேட் கேன்சர் வரும் 60 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டேட் கேன்சரை கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்டத்திலே ஒரு அறிகுறிகள் இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஸோ அந்த அறிகுறிகள் என்னங்கிறது நமக்கு வந்து பீரியடிக்கலாக நம்ம வந்து செக்கப் பண்ணினாலோ இல்லை பேஷண்ட்ஸே அவங்களுக்கே தெரிய வரும், பட் அது முதுமையினால தான் அப்படின்னு அவங்க எடுத்துக்க வேண்டாம். சில மாற்றங்கள் வரது வந்து அவங்க அப்சர்வ் பண்ணணும் அவ்வளோதான். அது மேபி அந்த யூரின் போகிறதுல வந்து ஒரு தொந்தரவு இருக்கலாம், இல்லை ஒரு தடையாக இருக்கலாம், இல்லை பெயின் இருக்கலாம், இல்லை கம்ப்ளீட்டாக நம்ம வந்து யூரின் போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஏர்லி சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கும் போது அது ஸ்டேஜ் 1 ஆர் 2 தான் இருக்கும், கண்டிப்பாக நம்மளால் வந்து முழுசாக குணப்படுத்த முடியும். ஸோ இது வந்து ஆண்களுக்கு. இப்போ பெண்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 50 வயசுக்கு மேலே அதிகபட்சமாக பாதிக்கப்படுறது வந்து மார்பக புற்றுநோய் தான் உலக லெவலில் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, சீனா அண்டு அமெரிக்கா இது மூணுலேயுமே வந்து மார்பக புற்றுநோயோட தாக்கம் தான் அதிகம். ஸோ இதில் வந்து மார்பக புற்றுநோய் வரும்போது சின்ன வயசுலேருந்தே ஒரு சின்ன கட்டி இருந்திருக்கலாம், இல்லை வந்து மேபி அது பின்னாடி கூட நமக்கு அந்த கட்டி தெரிய வரலாம். அது கட்டியாகவே ரொம்ப நாள் இருக்கும், மேபி வருஷக்கணக்கில் கூட இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க அந்த கட்டியை வந்து ஆரம்பத்துலேயே பார்த்துருந்தாங்கன்னா அதுவும் அதே மாதிரி ஸ்டேஜ் 2லேயே இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் கண்டிப்பாக தடுக்க முடியும். இன்னொன்று, ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வந்து 3 ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படுறதில்ல. கீமோதெரப்பி, சர்ஜரி, ரேடியேஷன் எல்லாமே தேவைப்படுறது. ஆரம்பத்துலேயே இருந்துட்டால் சர்ஜரியிலே முடிஞ்சிடும் நிறைய பேத்துக்கு ட்ரீட்மெண்ட், கீமோதெரப்பி மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே தான் வந்து அந்த மாறுதல்கள் அடைஞ்சு, நாளடைவில் அந்த மாறுதல்கள் அடைஞ்சு அது வந்து புற்றுநோயாக மாறி நமக்கு தெரிவிக்கும். அதுவும் வந்து ஆரம்பத்திலே வந்து ஒரு சின்ன ஒரு ஒயிட் டிஸ்சார்ஜாவோ வெள்ளைப்படுதலாவோ இல்லை ஒரு அடிவயிறு வழியாவோ
இந்த மாதிரி விஷயங்கள்னால நமக்கு காமிச்சு கொடுக்கும். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம கேட்ச் பண்ணணும். அதுக்கு வந்து முதியோர்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள் சொல்லும் போது நம்மளும் வந்து அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. கண்டிப்பாக அது வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட லைக் சன் அண்ட் டாக்டர்ஸும் அதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது கண்டிப்பாக நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் இப்போ வந்து நிறைய கைட்லைன்ஸ் வந்திருக்கு. நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஸ்க்ரீனிங் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது, மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ்க்கெல்லாம் ஸ்க்ரீனிங் கைட்லைன்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஸ்ட் கேன்சருக்கு இருக்குது, சர்விகல் கேன்சருக்கு இருக்குது, இந்த மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ்க்கெலாம் இருக்குது. சின்ன சின்ன டெஸ்ட் மூலமாகவே ஆரம்பத்திலே இருக்க மாற்றங்களை நம்மளால் அதில் கண்டுபிடிக்க முடியும். பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்பக புற்றுநோய், அப்புறம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அது வராமல் நம்மளால் தடுக்க முடியுமா, அப்படி அந்த புற்றுநோய் வந்துருச்சுன்னா அதுக்கான நவீன சிகிச்சை முறைகள் என்ன? இதில் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸுங்கிறது தான் வந்து ஐடென்டிஃபைடு ஒரு வைரஸ். அந்த வைரஸ் வந்து சின்ன வயசுலேயே நம்ம உடம்புல வந்துடும். அது வந்து நாளடைவில், ஃபார் எக்ஸாம்பிள், அதோட வைரஸ் வந்து நாளடைவில் இந்த கர்ப்பப்பை வாயில் ஒரு சின்ன புண்ணை உண்டாக்கி மேபி அது 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் கூட எடுத்துக்கலாம். ஒரு 50 வயசுக்கு மேலே வந்து அது முழுசாக உருமாறி புற்றுநோயாக நிற்கும். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்காக தான் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணணும்னா, 30 வயசுக்கு மேலே ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட் பண்ணணும்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த கர்ப்பப்பை வாயில் இருக்கக்கூடிய அந்த சின்ன செல்களோட மாற்றங்களை நம்மளால் கண் கூட பார்க்க முடியும். ஸோ அதை நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன லெவலில் இருந்துச்சுன்னா அது ஒரு சர்ஜரி மூலமாகவே நம்ம வந்து கிளியர் பண்ணிட முடியும். இஃப் அட் ஆல் நம்ம லேட்டாக தான் பார்க்குறோம், கொஞ்சம் தள்ளி போடுறோம்னா கூட ஈவன் Stage 2 or Stage 3 வரைக்கும் கூட வந்து நம்மளால் கதிர்வீச்சுலேயே, வெளி கதிர்வீச்சு மற்றும் உள் கதிர்வீச்சு மூலமாக அதை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ இது வந்து அது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிய வர்றது எப்படி வரும் அப்படின்னா போஸ்ட் மெனோபோஸ்டல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாதவிடாயெல்லாம் கம்ப்ளீட்டாக நின்றுருக்கும், அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு ரத்தப்போக்கு. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயம்னு அவங்க நினைப்பாங்க, பட் இதுக்கு பின்னாடி அவங்க உடம்புல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும். அதை வந்து அவங்களால நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே ப்ரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே தான், முதல்ல சொன்ன மாதிரி ஒரு சின்ன கட்டி இருக்கும். ஸோ இந்த கட்டி வந்து கட்டியாக தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளால் வந்து அதை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஒரு கேன்சர் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே அந்த கேன்சர் செல்ஸில் வந்து கால்சியம் டெபாசிஷன் அதிகமாக இருக்கும். அது வந்து அந்த செல்ஸ்க்கு உள்ளே வந்து சேரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அதனால தான் வந்து இந்த அமெரிக்கன் கைட்லைன்ஸ் எல்லாமே, நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது, எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 40 வயசுக்கு மேலே இருக்க பெண்களுக்கு மார்பகம், ரெண்டு மார்பகத்தையும் மேமோகிராம் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ண சொல்கிறாங்க. ஸோ 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம் பண்ணிட்டு, அதுவே 50 வயசு தாண்டிட்டாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கட்டியாக வரத்துக்கு முன்னாடியே கால்சியம் டெபாசிஷனை மேமோகிராம்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க அந்த மார்பக புற்றுநோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறது நமக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஏர்லி ஸ்டேஜாகவும் இருப்பாங்க, நம்மளால் குணப்படுத்தவும் முடியும் அவங்கள. இந்த கோவிட் சிச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதியவர்களுக்கு வந்து வைத்திய முறையிலே வந்து ஸ்டீராய்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தா அதனால பக்க விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தவிர்க்கவும் முடியாது. இது சரி செய்கிறதுக்கு என்ன வழிமுறை இருக்குது? கோவிடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நுரையீரல் ஏற்படுற மாற்றங்கள் தான். இப்போ இந்த செகண்ட் வேவில் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு டெஃபிஷியன்சி அந்த செகண்ட் வேவ் நமக்கு நல்லாவே காட்டி கொடுத்துச்சு. ஃபஸ்ட் வேவில் அவ்வளோ பேர் அந்த பாதிப்பு அடையலை. நுரையீரல் பாதித்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ஆக்சிஜன் நீடு அப்படிங்கிற ஒரு தேவை ஃபஸ்ட் வேவில் வரல, செகண்ட் வேவில் வந்துச்சு. எதனால் அப்படின்னா நுரையீரலில் ஏற்படுற மாற்றங்கள், நிறையா இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், இன்ஃப்ளமேஷன் நிறையா சுற்றி வீக்கம் வரதுனால நிறையா ஒரு சுரப்பிகள் வந்து இந்த சைட்டோகைன் ஸ்ட்ராம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது வந்து ஒரு கட்டுப்பாடற்ற அலர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது நம்ம ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச், அந்த ஒரு சுரப்பிகள்லாம் நம்ம நுரையீரலில் நிறைஞ்சு இருக்கனால வெளியில் இருக்கிற ஆக்சிஜன் நம்ம என்ன தான் நுரையீரலுக்கு கொடுத்தாலும் ரத்தத்தில் போய் சேரலை. ஸோ இந்த ஆக்சிஜன் வந்து ஒரு நீடு அதிகமானதுனால தான் இப்போ வந்து அந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைக்கிறதுக்கு ரொம்ப காலமாகவே நம்ம வந்து ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது சின்ன வயசில் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வயசானவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ்னஸ் இருக்கும், அதே சமயத்தில் சைட் எஃபெக்ட்டும் வரும். ஏன்னா ஸ்டீராய்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு மருந்து தான். அதை வந்து நம்ம காஷியஸாக யூஸ் பண்ணணும், ரொம்ப பாதுகாப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். ஆனால் பெரியவங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணும்போது வர சைட் எஃபெக்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் ஆல்ரெடி சுகர் இருக்கவங்களாக இருப்பாங்க. ஸோ ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது சுகர் இன்னும் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணி சுகர் அதிகமாகும் போது அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், அதனால தான் இந்த மியூக்கோர் மைக்கோசிஸ் வந்துச்சு அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய ஸ்டடீஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் நம்ம நிறைய வயதானவங்களை வந்து நம்ம இழந்திருக்கோம் 2வது அலையில்.
முதல் அலையில் இந்த அளவுக்கு நடக்கலை. ஸோ இந்த ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் தான் வந்து, இப்போ ஸ்டீராய்ட்ஸ் மட்டும் இல்லை இன்னும் நிறைய மருந்துகள் வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து ஓல்டேஜ் அதை தாங்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. எங்கேஜ் மாதிரி இல்லை அது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு பாதிப்பும் அதிகமாக இருக்குது, இழப்புகளும் நம்ம அதிகமாக பார்த்தோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் முதியவர்கள் புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வது எப்படி அப்படின்றத குறித்து தெளிவான விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், அதாவது கதிர்வீச்சு புற்றுநோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை முதியவர்கள் எப்படி எதிர்கொள்றதுன்றது குறித்து தான் ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட், அதாவது கதிர்வீச்சு புற்றுநோய் மருத்துவ நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் தெளிவான விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசலாம். முதுமையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளும் வெவ்வேறு விதமாக இருக்குது. ஸோ குறிப்பாக ஆண்களுக்கு முதுமையில் ஏற்படுற பாதிப்புகள் என்னென்ன? இப்போ ஆண்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டியது வந்து பாதிப்புகள் வந்து வயசு ஆகிறதுனால லங் கேன்சரும் ஒன்று, இன்னொன்று வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய பேர் நம்ம இந்தியாவில் ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் இருந்திருக்கும், புகையிலை பழக்கம் இருந்திருக்கும். அது இல்லாமல் அவங்களோட அட்மாஸ்பியர், நம்ம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஃபேக்டராக இருந்திருக்கும். 20 வருஷம் வந்து புகை பிடித்திருப்பாங்க, ஒரு 50 வயசுக்கு மேலே விட்டுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 20 வயசு அவங்க வந்து புகை பிடிச்சதோட தாக்கம் ஒரு 60 வயசுக்கு மேலே நம்ம காட்டு குடிக்கும். அதே மாதிரி ஒரு புகையிலை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வாயில் நம்ம புகையிலை வந்து ஒரு இடத்துல வச்சு ஒரு கார்னரில் வச்சு அவங்க வந்து வச்சு ரொம்ப வருஷம் பழகியிருப்பாங்க, அது நாளடைவில் ஒரு புண்ணாக்கியிருக்கும். அந்த புண்ணு ஆறாமையே இருந்துகிட்டே இருக்கும். அந்த புண்ணு ஆறாமையே இருக்கிறதுனால நாளடைவில் அது ஒரு புற்றுநோயாக மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து வயதானவங்களுக்கு அதிகமாக நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு நாள்பட்ட ஒரு புண்ணு இருக்கும், அதை நம்ம ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டுருப்போம், இல்லை கவனிச்சுட்டு புண்ணு தானும் நினச்சி விட்டுருப்போம். இந்த புண்ணு தான் வந்து நாளடைவில் நமக்கு புற்றுநோயாக மாறுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வந்து நம்ம வயசானவங்களுக்கு அதிகமாக பார்க்குறோம். அது இல்லாமல் லங் கேன்சரும் ப்ராஸ்டேட் கேன்சரும், இது வந்து மோஸ்ட்லி வந்து லங் கேன்சர் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம நுரையீரலில் ஏற்படுற மாற்றங்களை, ஏன்னா அதுக்குன்னு சில ஸ்க்ரீனிங் டெக்னிக்ஸ் இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இல்லை. வாயில் ஒரு புண்ணு இருக்குது அப்படின்னா வருஷம் ஒரு தடவை ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட வாயில் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணினாலே கண்டிப்பாக நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இப்போ ப்ராஸ்டேட் கேன்சர் கூட பார்த்திங்கன்னா சீரம் பிஎஸ்ஏ அப்படிங்கிறது வருஷம் ஒரு தடவை பிளட் டெஸ்ட் மூலமாகவே அந்த வேல்யூ அதிகமாகச்சு அப்படின்னா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். மேபி எதனால் அதிகமாகுது அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு நமக்கு ஒரு ஹிண்ட்டாக அது இருக்கும். ஆனால் வந்து இந்த லங் கேன்சர் மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இருமல் வருது, இருமலில் வந்து ரத்தம் வருது அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஆகி தான் நம்ம இந்தியன் செட்டப்பில் நம்ம அதை கண்டுபிடிச்சிட்ருக்கோம். மேபி சில ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து லோ டோஸ் ஹெச்ஆர்சிடி அப்படிங்கிறது சிடி மூலமாக நம்ம அவங்கள வந்து எடுத்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு சின்ன லீஷன் இருக்குமா, ஏன்னா லங் கேன்சர் தான் அதிகம் உலகம் ஃபுல்லாமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும், நம்ம அதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற வாய்ப்புகளை வந்து எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்தில் முதியவர்களுக்கு வந்த புற்றுநோயோட தாக்கம், அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதில் வந்து ஏதாவது ஒரு வேறுபாடு இருந்தது, ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்தது, இந்த காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரியான வைத்திய முறைகள், என்னென்ன மாறுபாடுகள் செய்ய முடிஞ்சது? இந்த லாஸ்ட் வேவ் அப்படிங்கிறது போன வருஷம் மார்ச்சில் ஆரம்பிச்சது. மார்ச்லேருந்து ஒரு ரொம்ப நாளாக இருந்துச்சு, நம்ம எல்லாமே கவனித்தோம். ஏன்னா நவம்பர் வரைக்குமே வந்து நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட்னால பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு நோய் இருக்கிறத கண்டுபிடிச்சன்னு கூட அவங்களால வர முடியல. ஏன்னா இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பரவலாக எல்லா இடத்துலையுமே இல்லை, மெயினாக சிட்டிஸில் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் ஈரோட்டிலேருந்து வரேன், ஈரோட்டில் இருக்குது, பட் எங்களை சுற்றி இருக்க 5 டிஸ்ட்ரிக்ஸில் இல்லை. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அவங்களுக்கு தெரிய வந்தாலும் அவங்க வந்தது வந்து செப்டம்பரில் தான் வந்தாங்க. ஸோ ஸ்டேஜ் 2ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி, அப்படி இருந்தாலும் கூட அவங்க நம்மக்கிட்ட வரும்போது ஸ்டேஜ் 4ஆக வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய குரூப். இந்த மாதிரி வந்து எங்களோட மருத்துவமனை மட்டும் இல்லாமல் நிறைய மருத்துவமனைகளில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈரோடு கேன்சர் சென்டர் மட்டும் இல்லாமல் நாங்கள் தஞ்சாவூர் கேன்சர் சென்டர், பாண்டிச்சேரி கேன்சர் சென்டர், பெங்களூர் கேன்சர் சென்டர் இங்கெல்லாமே பார்க்குறோம். இங்கே வந்து எல்லாருமே வந்து எங்களோட கேன்சர் பேஷண்ட்ஸோட லோடும் குறைஞ்சது. இந்த கோவிடோட லாக்டவுன் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கேன்சர் பேஷண்ட்ஸோட லோடு அப்படியே டபுள் ஆயிடுச்சு. ஸோ அந்த டபுளாக வந்தவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் வந்து அதிகமாகி தான் நிறைய பேர் வந்தாங்க. ஸோ இதனாலேயே வந்து ஏன்னா நிறையா வந்து விழிப்புணர்வு வந்து கோவிடுக்கே நமக்கு அப்போ வரலை, ஃபஸ்ட் வேவில் நமக்கு வரலை. ஏன்னா நிறைய பயம் இருந்துச்சு, வெளியில் போனால் கோவிட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இருந்துச்சு. ஆனால் கேன்சர் அதை விட ஒரு உயிர்கொல்லிங்கிற ஒரு ஞாபகம் வந்து நமக்கு எல்லாருக்குமே இல்லை. மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இன்றைக்கு வரைக்கும் வந்து 2020 கேன்சர்னால் இறந்தவங்களும் கோவிட்னால் இறந்தவங்களும் ஈக்குவலாக ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் கேன்சரில் இறக்குறாங்கன்னா இவ்வளோ பேர் கோவிட்ல இறந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம கோவிட்ல இறந்தவங்களுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி பார்த்தா வருஷம் வருஷம் கேன்சரில் இறக்குறவங்களும் இதே அளவு தான் இருந்துகிட்ருக்காங்க.
சொல்லப்போனால் இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்காங்க. இன்னமும் நம்ம வந்து கேன்சருக்கு அந்த முக்கியத்துவம் நம்ம வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று நம்ம கண்டிப்பாக அது வந்து இதில் ஒரு கவர்மெண்ட்டும் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு தான் இருக்குது. பட் பொதுமக்களாகிய நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அதோட இறப்பு விகிதத்தை நம்மளால் தடுக்க முடியும், குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் நம்மளால் அதிகப்படுத்த முடியும். கதிர்வீச்சு மருத்துவம் இது வந்து தொன்று தொட்டு ரொம்ப நாட்களாகவே பல ஆண்டுகளாகவே இருக்கிற ஒரு விஷயமாக இருந்தாலும் இப்போ ஒரு நோய் அப்படின்னு வரும்போது பலவித மாற்றங்கள் பரிணாம வளர்ச்சிகள் ஏற்படுது. அந்த மாதிரி ரேடியேஷனில் இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி முன்னேற்றங்கள் மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுருக்கு? ரேடியேஷனுங்கிறது ரொம்ப நாள் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட். ஈவன் கீமோதெரப்பி அப்படிங்கிறதெல்லாம் கூட லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. ரேடியேஷனுங்கிறது ரொம்ப வருஷமாக நமக்கு வந்து இருந்துகிட்டே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2D டெக்னிக் அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல இன்னமும் இருக்குது நம்மக்கிட்ட. கோபால்ட் அப்படிங்கிற ஒரு சோர்ஸ் மூலமாக நமக்கு ரேடியேஷன் வரும். அது இல்லாமல் 2D டெக்னிக் மூலமாக நமக்கு வந்து ஒரு காலங்காலமாக நம்ம ரேடியேஷன் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம். இப்போ நவீனமாக ஒரு 15-20 இயர்ஸில் இந்தியாவில் ரேடியேஷனில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதாவது வந்து அந்த மெஷினரிஸ் ஆகட்டும், அல்லது அந்த லீனியர் ஆக்சலரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோர்ஸ் இல்லாமல் அந்த சமயத்தில் மட்டும் அந்த கதிர்வீச்சை வந்து நம்மளால் உற்பத்தி பண்ணி அந்த உற்பத்தி பண்ண கதிர்வீச்சை வந்து இன்னமும் ஃபோக்கஸ்டாக நம்மளால் வந்து லைக் கட்டி இருக்க இடத்துக்கு மட்டும் அந்த கதிர்வீச்சை நம்ம அளவு அதிகமாக கொடுத்து அந்த கட்டியை சுற்றி இருக்கக்கூடிய நார்மல் டிஷ்யூஸ் அதை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும். ஸோ இந்த 2D டெக்னிக்லேருந்து ஒரு 10-15 இயர்ஸ் பேக்கே இந்த 3D டெக்னிக், அதாவது முப்பரிமாண வளர்ச்சி வந்து நம்ம ரேடியேஷன் மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அதையும் தாண்டி இப்போல்லாம் நவீனமாக பார்த்திங்க அப்படின்னா IMRT அப்படின்னு ஒரு டெக்னிக், அதாவது இன்டென்சிட்டி மாடுலேஷன் ரேடியேஷன் தெரப்பி, அதாவது இந்த இடத்துக்கு இவ்வளோ கதிர்வீச்சு போகணும், இந்த இடத்துக்கு இதை விட கம்மியாக தான் போகணும் அப்படிங்கிற ஒரு டிசைன் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கேன்சர் செல்லை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறோம், நார்மல் செல்லை நம்ம இன்னமும் நல்லா காப்பாற்றுறோம். ஸோ இது வந்து ஒரு IMRT டெக்னிக். இப்போது அந்த டெக்னிக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து நம்ம ரேடியேஷன் பேஷண்ட்ஸ் கொடுக்க முடியும், பேஷண்ட்டை நம்ம வந்து மேலே படுக்க வச்சுட்டு எவ்வளோ நேரம், ஏன்னா IMRTலாம் 30 minutes பக்கம் ஆகும். ஸோ இது வந்து ரேப்பிடாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டெக்னிக் வந்துருக்கு. ஸோ குயிக்காக அந்த டோஸை வந்து நம்மளால் டெலிவர் பண்ண முடியும் மெஷின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி சுற்றி. அது இல்லாமல் இப்போ லங்ஸோ இல்லை வந்து ஈவன் அப்டாமினல் ஆர்கன்ஸ்க்கோ நம்ம வந்து ரேடியேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா மூமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், அது லங்ஸ் வந்து நவுந்துகிட்டே இருக்கும், மூச்சு வாங்கும் போகும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் கூட எந்த டைம் ஆஃப் ப்ரீதிங் பேட்டர்ன் நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த டைம் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பிரேட்டரி ஃபேஸில் இந்த ஃபேஸில் நம்ம ரேடியேஷன் கொடுத்தோம்னா இந்த கட்டி அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய இந்த டெக்னிக் அதெல்லாம் வந்து நிறைய இப்போ வந்து கேட்டட் டெக்னிக்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதெல்லாமும் கூட ரேடியேஷனில் இப்போல்லாம் வந்திருக்க ஒரு புதுமையான டெக்னிக்ஸ். ஸோ இந்த ரேடியேஷன் அதாவது கதிர்வீச்சு மூலமாக புற்றுநோய்களை பலவிதமான புற்றுநோய்களை குணப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரேடியேஷன் மூலமாக வேறு என்னென்ன மாதிரி நோய்களெல்லாம் சரி செய்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது, அதுக்கான ஆராய்ச்சிகள் ஏதாவது நடந்துகிட்ருக்கா? இந்த ரேடியேஷன் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோவிடுக்கு கொடுக்கலாமான்னு சொல்லி நான் நிறைய இடத்துல வந்து ஸ்டடீஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஆன்டிபாக்டீரியல் அதாவது இந்த பெனிசிலின் அமாக்சிசிலின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காலத்தில் ஒரு லங்ஸில் ஏற்படுற ஒரு மாற்றங்களுக்கு இந்த வைரஸ்னாலேயோ பாக்டீரியம்னாலேயோ ஏற்படுற மாற்றங்களுக்கு கதிர்வீச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 40 years முடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. அந்த கதிர்வீச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய அளவு தேவைப்படுறதில்ல, ரொம்ப ஒரு லோ டோஸ், அதாவது வந்து கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய அளவுலேருந்து ஒரு 1/100 கூட நம்ம கொடுக்கறதில்ல. அப்படி கொடுத்து நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுத்தவங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஈவன் நான் ஒரு 20 years முன்னாடி இப்போ MMC படிக்கும் போதுமே பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸாக வந்து கேட்பாங்க எங்களுக்கு ஒரு எக்ஸ்ரே படம் மட்டும் எடுங்கம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த எக்ஸ்ரே எடுக்கிறதுமே கூட அந்த ஒரு இன்ஃபெக்ஷனை குறைக்குது, அவங்க அந்த ஒரு மாற்றங்களை அவங்க உடம்புல ஏற்படுறத அவங்க அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த எக்ஸ்ரேக்கு கூட அந்த ஒரு எஃபெக்ட் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதே விஷயத்தை வந்து இப்போது சமீப காலமாக வந்து கோவிடுக்கு நம்ம ட்ரை பண்ணலாமா, ஏன்னா கோவிட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் தான் வந்து ஒரு மெயின் ஒரு பாதிப்பை உண்டாக்குற ஒரு விஷயமா இருந்தனால எய்ம்ஸில் அது வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் நம்ம சவுத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நாங்கள் எங்கள் ஈரோடு கேன்சர் சென்டரில் நாங்கள் ட்ரை பண்ணணும், அதாவது வந்து ஃபஸ்ட்டு டைமாக சிடி பேஸ்டாக, அதாவது ஒரு சிடி ஸ்கேனை எடுத்து நுரையீரலை வந்து அந்த சிடி ஸ்கேனில் நுரையீரலுக்கு மட்டும் நாங்கள் மார்க் பண்ணி அந்த ரேடியேஷன் டோஸே வந்து ரொம்ப கம்மியான லோ டோஸ் ரேடியேஷன் அப்படிங்கிறது அந்த நுரையீரலுக்கு மட்டும் கொடுத்து ஹார்ட்டுக்கோ இல்லை தைராய்டுக்கோ டோஸ் போகாமல் தடுத்து, ஸோ இதெல்லாமே பண்ணும்போது அதே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டை வந்து நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதை வந்து ஒரு கிளினிக்கல் ட்ரையல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா CTRI சொல்லுவோம், ஸோ இதில் அப்ரூவல் வாங்கி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம்.
ஒரு 20 பேஷண்ட்டுக்கு கொடுத்ததில் இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா 16 பேஷண்ட்ஸ் ரொம்ப நல்லா வெளில வந்துட்டாங்க. அவங்களுக்கான பாதிப்புகள் முழுசாக வந்து அந்த மாற்றங்கள் நடக்க நடக்க அந்த கோவிட்னால் வர மாற்றங்கள் நடக்க நடக்க அவங்கள கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அந்த ரேடியேஷன் நம்ம கொடுக்கும்போது நுரையீரலில் அந்த இன்ஃப்ளமேஷன் கண்டிப்பாக குறையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்னு முன்னாடி சொன்னோமே இந்த இன்டர்லூக்கின் 6 இதெல்லாம் எலிவேட் ஆகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் அதிகமாகறதையும் வந்து அந்த மருந்துகள் இல்லாமே எங்களால் தடுக்கவும் முடிஞ்சுது. ஸோ இது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக வந்து நாங்கள் கண்கூட பார்த்தோம். ஸோ இதை வந்து ஃபர்தராக அப்ரூவலுக்காக இப்போ ஐசிஎம்ஆருக்கும் நாங்கள் வந்து இப்போ அனுப்புகிறோம். எதுக்காக அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் வந்து நம்ம உலக லெவலில் அது வரணும் அப்படின்னா ஈவன் எய்ம்ஸு ஈரான் யூஎஸ் யூகே எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே கைட்லைன்ஸ் வந்து எல்லோரும் யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். இது ஒரு எத்திக்கல் கமிட்டி மூலமாக நாங்கள் வந்து அதில் அப்ரூவல் வாங்கிட்டு தான் எல்லாருமே பண்ணுறோம். ஸோ இது ஒரு புது மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு நிறைய நம்பிக்கை எங்களிடையே வந்து இருக்குது. ஏன்னா நிறைய கண்கூட பார்த்தோம் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ இதை வந்து வந்துச்சு அப்படின்னா இஃபட்டால் வரக்கூடாது கண்டிப்பாக. இஃபட்டால் தேடுவே வந்துச்சு அப்படின்னா நுரையீரலில் இதே மாதிரி பாதிப்புகள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன அனாலிசிஸ் தான் வந்து இப்போ நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ முதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து இரண்டாம் குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதியவர்களுக்கு புற்றுநோய் வந்தால் என்னென்ன செய்ய முடியும், ரேடியேஷனோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குது, இப்படி எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு ரொம்ப தெளிவாக அழகாக விளக்கம் சொன்னீங்க. நன்றி டாக்டர். நன்றிம்மா.